கால் டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய். வெங்காயம் நல்ல கலர் மாறி வர அளவுக்கு வதக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தா விருப்பப்பட்டா நீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க, நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ரெண்டு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து நல்லா உரலில் இடித்து போடணும். இது என்ன சாதனம் உங்களுக்கே குழப்பமாக இருக்கா, நான் இன்னும் சொல்லவே இல்லை. இது பருப்பு சாதம். ஒரு ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம்லாம் உங்கள் விருப்பம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன், அதாவது ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு. அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரிசி மாத்திரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும். கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா கலரிங்க. நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி, பருப்பு ஒரு அரை டம்ளர் வச்சுருக்கோமா, அதனால மொத்தம் மூன்று. நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு சாதம் வந்து உதிரியா இல்லாமல் கொஞ்சம் குழைவாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுருங்க. இப்போ மூணு விசில் அடித்து இப்போ குக்கரை திறந்தாச்சு. பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் சாதம். இப்போ சாதத்தை கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளர் கிளையலாம். இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பருப்பு சாதம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.